मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவளான ஆண்டாள் உடனே கண்ணனோடு சேரப்பெறாத வருத்தத்தை ஆற்றிக்கொள்வதற்காக ஒரு கோபிகையாக தன்னை பாவித்துக் கொண்டு பாவை நோன்பு நோக்கத் தொடங்கினாள். வருகிறவர்கள் எல்லாரும் வாருங்கோள் என்று போதுவீர் போதுமினோ என்று அழைத்தவள் எல்லாரையும் எழுப்பிக் கொண்டு நந்தகோபர் திருமாளிகைக்கு சென்று அங்கே எல்லாரையும் எழுப்பினார்கள். அதாவது கண்ணபிரான், நந்தகோபர், யசோதை, கண்ணபிரான், நம்பிமூத்த பிரானான பலராமன் ஆகியோர்களை எல்லாம் எழுப்பினாள். அடுத்தபடியாக நப்பின்னை பிராட்டியை எழுப்பினாள். இப்பொழுது 19வது பாசுரத்திலே கண்ணபிரான் நப்பின்னை பிராட்டி இருவரும் சேர்த்து எழுப்புகிறார். இந்த இருவரையும் சேர்த்து எழுப்புகின்ற இந்த பாசுரத்திலே மிக முக்கியமானது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. உண்மையிலே பாசுரத்தை மேலழப் பார்த்தால் அறியாமை மிக்கவர்களுக்கு இது ஒரு ரொம்ப சிருங்காரமான பாசுரமாகத்தான் தோன்றும். ஏதோ பள்ளி அறையிலே கண்ணபிரானும் நப்பின்னை பிராட்டியும் ஏகாந்தமாக சயனித்துக் கொண்டிருக்கிற நிலையை அப்படியே வர்ணிப்பது போலத்தான் தோன்றும் அறியாதவர்களுக்கு. ஆனால் உள்ளபடி அறிந்தவர்கள் ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களைக் கொண்டு அர்த்தங்களை தெரிந்து கொண்டவர்களுக்கு இப்பாசுரத்திலே மிக உயர்ந்ததொரு அர்த்தம் காட்டப்படுகிறது என்று தெரியும். ஏனெனில் இந்த பாசுரத்திலே நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று அருளி செய்ததை அப்படியே திருவுள்ளத்திலே கொண்டுதான் இந்த திருப்பாவையனுடைய தனியனை அருளி செய்கின்ற பராசர பட்டர் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் கிருஷ்ணமுத்போத்யா என்று தனியன் அருளி செய்தார். அதாவது இதிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் என்னுடைய அடியவர்களுக்கு நான் தான் காரியம் செய்வேன் என்று கண்ணபிரான் எழுந்திருக்க அவனை எழுந்திருக்க ஒட்டாமல் தடுத்து நப்பின்னை உன்னை எழுப்பின பொழுதே ஏன் நீ செல்லவில்லை, இப்பொழுது என்னை என்றோ எழுப்பினார்கள், நான் தான் செல்லுவேன் என்று அவள் சொல்ல அவளையும் கீழ்ப்படுத்தி கண்ணபிரான் நான் தான் என்னுடைய அடியவர்களுக்கு காரியம் செய்வேன் என்று புறப்பட்டானான். இப்படி அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே நான் முந்தி நீ முந்தி என்று ரெண்டு பேரும் போட்டி போட்டுக் கொள்ளுகிறார்கள் அல்லவா, அதைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார்கள். அதாவது நப்பின்னை பிராட்டினுடைய திருமார்பு என்னால் அவளுடைய திருவுள்ளம் அதைக் காட்டிலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் இன்னும் கருணை மிக்கது என்பது போலே, அதாவது அவளுடைய திருமார்பின் மேலே கண்ணபிரானுடைய திருமார்பு என்றால் அப்பொழுது அவளுடைய திருவுள்ளமும் கீழ்ப்பட்டு விட்டது, இங்கே கண்ணபிரானுடைய திருவுள்ளம் மேம்பட்டு விட்டது என்று சொல்லும்படியாக அப்படி அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே அந்த கண்ணபிரான் ஊன்றி இருக்கின்ற நிலையைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுவதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். மேல் மெத்தன்ன பஞ்சசேரத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் கண்ணினாய் எத்தனை போலம் துயிகள ஒற்றாய்கான் எத்தனை ஏலம் பிரிவாத்தகில்லாயால் தத்துவவன் நிறவமேலோரம்பாவாய். முதலிலே நப்பின்னை பிராட்டிக்கு சில பெருமைகளை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று பாசுரம் சொல்லுகிறது. நப்பின்னை பிராட்டி அவள் எப்படி சயனித்திருக்கிறாள் என்றால் முதலிலே அவளுடைய அந்த பள்ளியறை எப்படி இருக்கிறது, குத்து விளக்கு எரியா என்று மங்களார்த்தமாக ஏற்றி வைக்கப்பட்ட குத்து விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன என்றால் அது அவளுடைய பாக்கியம். அது கண்ணபிரானை பிரிந்திருக்கிறவர்கள் இவர்கள் வெளியிலே இருளிலே தவிக்கிறார்கள். ஆனால் கண்ணபிரானோடு கூடியிருப்பவள் அப்படி எப்படி இருக்கிறாள் என்றால் குத்து விளக்கெரியா. அதற்கு மேலே கோட்டுக்கால் கட்டில் மேல் கோடு என்னால்
யானையினுடைய தந்தங்களுக்கு கோடு என்று சொல்லுவது உண்டு. அது மட்டுமல்ல, இந்த எருதுகள் இருக்கின்றனவே அவற்றினுடைய கொம்புகளுக்கு கூட கோடு என்று பெயர் உண்டு. ஆக இந்த நப்பிந்தை பிராட்டிக்காக ஏழு எருதுகளை கண்ணபிரான் வதம் செய்தான் என்று வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே அந்த ஏழு எருதுகளுடைய கொம்புகளை கொண்டே இவளுக்கு ஒரு கட்டில் சமைத்து கொடுத்தானா, அதுதான் கோட்டுக்கால் கட்டில், வீரபத்தினி ஆகையினாலே அப்படிப்பட்ட கட்டிலேதான் இவள் உறங்குவாளாம். ஆக கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே என்று அந்த அடலாயர் கொம்பான நப்பிண்ணை பிராட்டிக்காக அவன் எருதுகளுடைய கோட்டினிடையே ஆடினான் அல்லவா, அந்த கோட்டையே கொண்டு இவர்களுக்கு இவளுக்கு கட்டில் சமைத்தான். ஆக கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி என்று அங்கே மெத்தென்ற பஞ்சசயனமா, அதிலே பெருமானும் பிராட்டியுமாக அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அது மேலேறி அப்படி இருக்கக்கூடிய கொத்தலரு பூங்குழல் நப்பின்னை, கொத்து கொத்தாக அலறுகின்ற பூக்களை தன்னுடைய குழலிலே கொண்டிருக்கிறாராம் நப்பின்னை. என்ன காரணம்? அதேதான், கண்ணபிரானோடு கூடியிருக்கிறாள், ஆயினாலே அவள் பூவை சூடியிருக்கிறாள். ஆனால் வெளியிலே இருக்கிற நாங்களோ எப்படி இருக்கிறோம்? கண்ணபிரானை பிரிந்திருக்கிறபடியினாலே மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்று இருக்கிறோம். ஆக எம்பெருமானை அப்பிரிந்திருந்தால் எந்த வாழ்வும் இல்லை, அவனோடு கூடியிருந்தால் எல்லா வாழ்வும் உண்டு என்பதையும் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார்கள். ஆக கொத்தலரு பூங்குழல் நப்பின்னை அவளுடைய திருமார்பின் மேலே வைத்த திருமார்பை உடையவனே என்பதுதான் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. என்னால் அவளுடைய திருவுள்ளத்தையும் கீழ்ப்படுத்தி, அதாவது என்னுடைய அடியவர்களுக்கு நான் சென்று காரியம் செய்கிறேன் என்று அவள் புறப்பட்ட பொழுது நீ நானே அன்றோ செல்ல வேண்டும் என்று அவளுடைய திருவுள்ளத்தையும் கீழே தள்ளி தன்னுடைய திருவுள்ளம் மேம்பட்டதாக இருக்கும்படி சொன்னான் அல்லவா. ஆயினாலே அவனை மலர் மார்பா என்ற மலர்ந்த மார்பை உடையவன், மார்பு மலர்ந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? விசாலமான ஹிருதயத்தை உடையவன் என்றால் மிகவும் பரந்த நோக்கம், அவனுடைய திருவுள்ளம் மிகவும் விசாலமானது என்று அந்த அர்த்தம்தான் இங்கே தெரிவிக்கப்படுகிறது என்று மலர் மார்பா வாய்த்தரவா என்று சொன்னார்களாம். ஆனால் நப்பிண்ணை பிராட்டி தன்னுடைய கண்ணாலேயே கண்ணனுக்கு சாடை காட்டினாள். என்ன காட்டினாள்? என்னுடைய அடியவர்கள் என்றோ வாசலிலே வந்திருக்கிறார்கள், ஆகையினாலே நீ செல்லக்கூடாது, நான் தான் அவர்களுக்கு செல்லுவேன் என்று சொன்ன உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள், மைத்தடங்கண்ணினாய். ஆக எவ்வளவு அழகான கருத்த கண்களை உடையவள் நீ, இந்த கண்களைக் கொண்டு அந்த கண்ணபிரானை வசப்படுத்தி அவனை எங்களுக்கு காரியம் செய்பவனாக ஆக்க வேண்டி இருக்க அந்த கண்களைக் கொண்டே அவனை கட்டி போடுகிறாயே, இது நியாயமா? நீ செய்ய வேண்டிய செயலாயுது, இப்படி நீ செய்யலாமா? எங்களுக்காக அவனிடத்திலே பரிந்து பேச வேண்டிய நீ, அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய கண்ணழகை இப்பொழுது எங்களிடத்திலே அவன் வரவட்டாமல் தடுப்பது போலே இருக்கக்கூடிய காரியத்திற்கு நீ பயன்படுத்தலாமா என்பதைத்தான் மைத்தடங்கண்ணினாய் என்று சொன்னார்கள். ஆனால் உடனே சொன்னார்கள், அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், ஏன் நப்பின்னை பிராட்டி கண்ணபிரானை எழுந்து செல்ல அனுமதிக்கவில்லை, என்னால் அவனை விட்டு இவள் பிரிவதற்கு ஒருபோதும் இசைவதில்லை, எப்பொழுதும் அந்த கண்ணபிரானோடையே கூடியிருத்தலை ஆசைப்படுபவள் அல்லவா, ஆயினால எத்தனையேலும் பிரிவு ஆத்தகில்லாய், ஒரு நொடிப்பொழுதும் கூட அந்த கண்ணபிரானை நீ பிரிந்திருக்க வல்லவள் அல்லை, ஆகையினாலே என்ன செய்கிறாய், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனையோ போதும் அவனை துயிலழ ஒட்டாய், ஏனென்றால் அவனை துயிலெழுந்தால் அவன் எங்கே வெளியிலே சென்று விடுவானோ, எங்களுக்கு காரியம் செய்வதற்கு வந்து விடுவானோ, அந்த ஒரு நொடிப்பொழுதிலே அவனை பிரிந்திருக்க வேண்டுமோ என்று நீ இறையும் அகலகில்லேன் என்று இருப்பவள், ஆகையினாலே எத்தனையேலும் பிரிவு ஆத்தகில்லாயால் என்று இப்படி நீ அவனை ஒரு நொடிப்பொழுதும் அவனை விட்டு பிரிந்திருக்கிற பிரிவை ஆற்றகில்லாய் அல்லவா என்று அவளை பார்த்து சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே அவர்கள் சொல்லுகிறார்கள், தத்துவம் இதுதான் உண்மை, அவனை விட்டு நீ ஒரு நொடிப்பொழுதும் பிரியாதவளாய், ஆயினாலே அவனை எங்களிடத்திலே நீ அனுப்பாதவளாய் இருக்கிறாய், ஆனால் அன்று தகவு, இது தகவு அன்று, உன்னுடைய கருணைக்கு இது சிறிதும் சேராதே. ஆ பிராட்டி என்கிறவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடியவர்களை எம்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும், எம்பெருமான் அடியவர்களை கை கொள்ள நினைக்கும் பொழுது அதற்கு தான் புருஷகார பூதையாக இருந்து அவர்களை சேர்ப்பிக்கிற காரியமே இந்த பிராட்டிக்கு உரியது.
அப்படிப்பட்ட பிராட்டிமாரிலே ஒருத்திதான் நீலாதேவி. அவள் யார் என்றால், பெரிய பிராட்டியாருக்கு ஒரு பரிகர பூத்தையாய் அவள் அவளுடைய அவயவம் போல இருக்கிறவள். ஆயினாலே எல்லோருக்கும் அந்த புருஷகாரத்துவம் என்பது இயற்கையாக அமைந்திருக்கிறது. ஆனால் அப்படி இருக்க வேண்டிய நீ இப்பொழுது இப்படி எங்களிடத்திலே சிறிதும் தகவு இல்லாமல், அதாவது கருணை இல்லாமல் இப்படி நீ இருக்கலாமா? அவனை விட்டு எழுந்திருக்க ஒட்டாமல் அவனை நீ தடுக்கலாமா என்று கேட்பது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது தத்துவமும் அன்று தகவும் அன்று என்று இப்படியும் பொருள் காட்டுகிறார்கள். ஆஹா, எங்களுக்கு அவன் அருள் செய்யாமல் இருந்தால் அது தத்துவம் அன்று, ஆனால் இது அவனுடைய கருணைக்கும் சேராது தகவும் அன்று என்று இப்படி நப்பிண்ணை பிராட்டியை கண்ணபிரானை இரண்டு பேரையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே உணர்த்துகிறார்கள். ஆஹா, இப்பொழுது கீழே நப்பிண்ணை பிராட்டியை மட்டும் உணர்த்தினாள் பதினெட்டாவது பாசுரத்திலே, ஆனால் இந்த பத்தொன்பதாவது பாசுரத்திலே கண்ணபிரான் நப்பிண்ணை பிராட்டி ஆகிய இருவரையும் சேர்த்து அவர்கள் எழுப்பினார்கள். அதிலேயும் அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே நான் முதலில் என்று இருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற அந்த நிலையினும் நாம் அனுபவிக்கும் வண்ணமாக அங்கே பாசுரத்திலே நப்பின்ன கொங்கமேல் வைத்து கடந்த மலார்பா என்று நப்பிண்ணை பிராட்டியினுடைய திருமார்பு, அதாவது அவளுடைய திருவுள்ளத்தையும் கீழே தள்ளி அதற்கு மேம்பட்ட திருவுள்ளத்தை கொண்டவனாக கண்ணபிரான் எழுந்தருளியிருக்கிற நிலை, என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்று பிராட்டியினிடத்திலேயும் வாதம் செய்து அடியவர்களை ஏற்றுக் கொள்ளுபவன் அல்லவா? அந்த நிலையினை இந்த கண்ணபிரானிடத்திலே வைத்து இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காட்டி அருளினாள். இன்னும் இது போன்ற அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து நாளை அனுபவிப்போம்.